எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் வந்து நான் யார் அப்படின்ற தலைப்பு கீழே ரமண மகரிஷி கிட்ட ஒரு வாசகர் 28 கேள்விகளை முன்வைக்கிறதாகவும் அதற்கு ரமணர் வந்து பதில் சொல்கிற மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு 6 கேள்வி பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில கேள்விகளை போன வீடியோவில் இந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க எல்லா விஷயத்துலையும் நம்ம விளக்குனாதான், இந்த உலகத்தை நம்ம விளக்குனாதான் நமக்கு ஞானம் அப்படின்றது கிடைக்குமா, நான் தன்னை தானறிதல் அப்படின்ற நிலை வந்து நமக்கு அப்போ தான் வாய்க்குமா அப்படின்ற கேள்வியோடு முடித்து அதுக்கு பதில் சொல்லியிருப்போம். இப்போ அடுத்த கேள்விக்கு போகணும். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எனக்கு முன்னாடி இருக்க இந்த சொந்த பந்தங்கள், பாசங்கள், இந்த மாயைகள் இதெல்லாம் நீக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை நான் ஏன் நீக்கணும், இதனால் எனக்கு என்ன பயன் இருக்குது, இந்த கேள்வி தான் நமக்கு ஆப்வியஸ்லி மைண்டில் வரும். அதுதான் வந்து அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நம்முடைய மனம்தான் எல்லா விதமான அறிவாற்றலுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த அறிவு அப்படின்றது வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செயல்பாடு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நடந்துக்கிட்டு இருந்தோம்னாவும் மனசுன்றது அடங்கவே அடங்காது. மனசு சமதடையலைன்னா தன்னை தானறிதல் அப்படின்ற நிலையை வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அறிவு மனசு நமக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் தேவைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது. அப்படி பண்ணால் தன்னை தானறிதல் அப்படின்ற செயல் வந்து நடக்காது. நீ யாருன்னு உனக்கு புரியாமல் போயிடும். நீ யாருன்னு உனக்கு புரியலன்னா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் வந்து நீ மாட்டிக்குவ. அதனால் இந்த மனசு அடங்கினா மட்டும்தான் நீ அதில் வந்து தப்பிக்க முடியும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், இந்த உலகத்தை விளக்கி வச்சுட்டு தன்னை தான் அறிதல் அப்படின்ற நிலையை சிறப்பாக மெதுவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரே வழி என்னென்னா கேள்வி கேட்கணுங்க மனசை, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க. சரி, இப்போ நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, இந்த மனசு மனசுன்னு சொல்கிறீங்க இல்லையே அதோடய தன்மை தான் என்ன அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, என்னென்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இந்த மனசுன்றது ஒரு பொறுக்கி பையன் மாதிரிங்க, அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க, இதுதான் அதோடய தன்மை. இது சுத்த சுத்த என்ன பண்ணோன்னா நமக்கு நிறைய எண்ணங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எப்படி ஒரு சில இடத்துக்கு போகிறோம் வரணுங்க, அங்கே ஒரு விஷயங்களை நம்ம பார்ப்போம், அதில் அது மேலே நமக்கு ஈர்ப்பு ஏற்படும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு நமக்கு தோணும், அதை பார்க்கும்போது ஒரு எண்ணம் நம்ம மனசில் வரும், இந்த மாதிரி தாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த எண்ணங்கள் எங்கே உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசில் தான் உருவாகுது. இந்த மனசோட தன்மை என்னென்னா எண்ணங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வருங்க, இந்த எண்ணங்கள் எப்போ வரும், எப்போ போகும், எப்போ அமைதியாகும். இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அங்கே மனசுன்னு ஒன்று கிடையாது, எண்ணங்களால் உருவான உலகம் அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. அது இப்போ நம்ம கண்ணு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசுன்றது வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்து, எண்ணங்கள் என்பது அதனால் வந்து தூண்டப்பட்டு இந்த உலகம் அப்படின்னு ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு 8 பூச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு 7 வரும், அதான் வலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரும். அது என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளேருந்தே வந்துட்டு திரும்ப அதுக்குள்ளே மாதிரியே போகுதோ, அந்த மாதிரி தாங்க இந்த மனசும், இதுவே எல்லாத்தையும் உருவாக்கும், இதுவே எல்லாத்தையும் அழிச்சிருங்க. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும்போது அடடே எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் இல்லைங்களா, அதே இப்போது ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ நமக்கு துக்கத்தை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சி இதனால் என்ன இருக்குது, இதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்ற எண்ணத்தையும் மனசு கொடுக்குங்க. உலகம் அப்படின்னு ஒரு இடத்துல உருவாயிடுச்சுனாலே தன்னை தான் அறிதல் அப்படின்ற நிலையை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழகிட்டே இருக்கோங்க. இப்போ அதையே நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் தோன்றுறது தான் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும் போதும் கேள்வி கேட்கணுங்க, உங்கள் மனசை இது எதுக்காக பண்ணணும், இதை ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தன்னை தான் அறிதல் அப்படின்ற நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சித்திக்க ஆரம்பிக்குங்க. இப்போ இந்த தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை விட்டு நம்ம குணம் பிரிஞ்சு வரும்போது தான் மனசுன்னு ஒன்று உருவாகுது. இதுக்கு பேர் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு எல்லா பாசத்துக்கும் பந்தத்துக்கும் காரணம். இந்த ஜீவாத்மா என்றது அழிஞ்சு மனம் அழியும் போது தான் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய
பிரம்மத்தோட போய் கலக்குறாங்க. அங்கே தான் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சி முடியுது. இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் மைண்ட், மனசோட தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரமணர். இப்போ நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வருங்க, இப்போ இதான் மனசோட தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதை நான் எப்படி அணுக்கிறது, இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இந்த எண்ணங்கள்லேருந்து எல்லா விஷயத்துல இருந்தோம், இதுதான் நமக்கு ஒரு கேள்வி வரும் மனசில் கரெக்டாக. அதுதான் அங்கே வந்து அடுத்த கேள்வி. நான் அப்படின்ற எண்ணம் எப்போவுமே மனசை உதிச்சுக்கிட்டே இருக்கோங்க, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த எண்ணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹார்ட், நம்ம இறுதியை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தாங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கேள்வி வரும், ஹார்ட்லேருந்து எப்படிங்க எண்ணங்க வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது ஃபீலிங்ஸுங்க, ஃபீலிங்ஸ் அப்படி சொல்கிறேன். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு எண்ணம் வரும்போது என்ன ஆகும், ஃபீலிங்ஸ் வரும்போது நம்ம ஹார்ட் வந்து படப்படப்படன்னு அடிச்சுக்கோ இல்லைங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போது இந்த நான் அப்படின்ற எண்ணம் நம்ம உடம்பு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில், நம்ம இருதயத்தில் இருந்தாங்க தொடங்குது, அதாவது ஃபீலிங்ஸ்லேருந்து. சரி, இப்போ நான் அப்படின்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் மனசு உருவாக்குது, அந்த உருவாக்குறது எல்லாம் எந்த வகையில் நமக்கு தெரியுது, ஆப்வியஸ்லி நம்மளோட எண்ணங்களால் நமக்கு தெரியுதுங்க. அப்போது இந்த எண்ணங்கள் எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யும்னு கேட்டால், நம்ம மேலேயே நமக்கு ஒரு காதல், அன்பு, பாசம், அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம முதல்ல நமக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபோர்த் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், கரெக்டுங்களா. எல்லா விஷயமும் வேணால் இருக்கட்டும்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க கரெக்டாக, அதுக்கப்புறந்தான் வந்து மற்ற விஷயத்துக்கு மேலே போவீங்க, அது சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், முதல்ல நீ உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துப்ப. இதுதான் பேசிக் ஹியூமன் நேச்சருங்க. இந்த மனசு வந்து அதுதாங்க முதல்ல செய்யும், முதல்ல உனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், அப்புறம்தான் தேர்ட் பர்சன் ஃபோர்த் பர்சன்லாம் உள்ளே வருவாங்க. நீ உனக்கே முக்கியத்துவம் தரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த மூணாவது நாலாவது ஆளுக்கு வேலை இல்லைங்களே, இது தாங்க செல்ஃப் ரியலைசேஷன், வேறு எதுவுமே இல்லைங்க, தன்னை தான் எழுதுன்றலை, இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போது உன் மனசில் எல்லா எண்ணத்தையும் நீங்கள் கேள்வி கேட்டு பண்ண சொல்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க, அவ்வளோதான். இதுதான் செல்ஃப் ரியலைசேஷனுக்காகன ஒரு முதற்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரமணர். இப்போது நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும், என்ன வரும், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க இல்லையா, இந்த மனசு எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி ஓடும், இது தாங்க வந்து அடுத்த கேள்வி. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். நான் முதலே உங்ககிட்ட சொன்ன மாதிரி, இந்த ஒவ்வொரு செயல் நடக்கும்போதும், ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போதும், ஒரு உணர்ச்சிகள் உங்கள் உடலில் தோன்றும் போதும், நீங்கள் அதை கேள்வி கேட்கணும் உங்கள் மனசுக்கிட்ட, வேறு எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு இப்போது ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு, சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், இந்த உணர்வு எப்படி வருது, இது எங்கேருந்து வருது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு மனசில் தோணுங்க. இன்னும் புரியுறமாக சொல்லணும்னா, இப்போ யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஐயோ பாவமாக இருக்கே பார்க்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா, அந்த எண்ணம் எப்படி வருது, அந்த உணர்வு எங்கேருந்து வருது, அவங்க அந்த துக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற உணர்வு உங்களுக்கு எங்கேருந்து வருது. இப்போ ஏதாவது நமக்கு ஒரு அடிபட்டுச்சுனாலும், ஏதோ வழி வருதுனாலும் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும், அது எங்கேருந்து வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேள்வி கேட்கணுங்க. இதை நான் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இதனால் எனக்கு என்ன பயன் இருக்குது, இது நான் தான் பண்ணுறேனா அப்படின்னு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் மனசு வந்து தானாக அமைதியாகுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் போது தான் தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து உங்களுக்குள்ளே மேலோங்கிக்கிட்டே இருக்கும். இதை தாங்க ரமணர் சொல்லியிருக்கார். நீங்கள் டைம் கிடச்சிச்சின்னா இந்த ரமணரோட ஹூ அம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பை பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும், ஹூ அம்மை பை ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படிங்க, இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது. இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நம்ம டே டு டே லைஃப்க்கும் எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய மிஸ்டிக்கல் டீம். நன்றி, வணக்கம்.